ஆண்டாள் நாச்சியார் அவர்களை அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் பேசிய கவிஞர் வைரமுத்து அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆண்டாளிடம் என்பதை வலியுறுத்துவதற்காக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சிவவிஜயன் அவர்களே, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர் கீதாச்சாரியா அவர்களே, டி மனோகர் அவர்களே, சென்னை மாநகர இந்து முன்னணி தலைவர் இளங்கோபன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கு பேசி அமர்ந்திருக்கின்ற ஜெயராமன் அவர்களே, எஸ் எஸ் முருகேசன் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, மேகநாதன் அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் தனஞ்சயன் அவர்களே, மற்றும் மேடையிலே இருக்கின்ற இந்து முன்னணி பிஜேபி உள்ளிட்ட ஹிந்து அமைப்புகளைச் சேர்ந்த முன்னோடிகளே, உணர்வுள்ள ஹிந்து சமுதாய தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும்பொழுது திரு இளங்கோ அவர்கள் சொன்னார், ராஜான்னா பிரச்சனை வந்துடும்னு. நான் 1987 30 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கேன். என்ன பிரச்சனை வந்திருக்கு? வந்ததில்லை. அதோடு இல்லை, ஒரு காலத்தில் பொருளாதார விஷயம் தவிர வேறு பேசவும் மாட்டேன். நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கனால நீங்கள் இதை பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தொடர்ந்து தமிழகத்திலே கடந்த 70 ஆண்டுகளாக ஹிந்து சமுதாயத்தின் மீது, ஹிந்துக்களுடைய உணர்வின் மீது, நம்முடைய அடிப்படை விசுவாசத்தின் மீது தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த மாதிரி 70 வருஷமாக சீஸ் ஃபயர் வயலேஷனில் பாகிஸ்தான் எப்படி நமக்கு தாக்குதல் நடத்துதோ அது மாதிரி. அப்போ அந்த மாதிரி நடந்தால் என்ன செய்யணும்னு மோடி செஞ்சு காட்டியிருக்கார். ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னா என்ன? எல்லையை தாண்டி அடிக்கிறது. 8ஆம் தேதி நடத்தினது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். வி நீட் நாட் ரிப்பீட் இட் ஆஃபன். பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு ஏன் இந்த நிலைமை? நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்போ வைரமுத்து அவர்கள் ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பேசினது சிம்டம் தான். இட் இஸ் தி சிம்டம் ஆஃப் தி டிசீஸ். ஆனால் காஸ் ஆஃப் தி டிசீஸ் என்ன? ஹிந்துக்கள் பெருந்தன்மை என்கின்ற பெயரிலே நாம் எதிர்வினை செய்யாதது இதுக்கான ரூட் காஸ் ஆஃப் தி டிசீஸ். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த தினமணி கட்டுரையில் அல்லது ராஜபாளையத்தில் பேசும்பொழுது வைரமுத்து மேற்கோள் காட்டியிருப்பது அமெரிக்காவில் இருக்கிற இந்தியானா யூனிவர்சிட்டியில் யாரோ சுபாஷ் சந்திர மாலிக்குங்கிறவர் ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணாராம். ஆனால் எல்லா ஆதாரங்களும் வெளில வந்திருக்கு, அப்படி ஒரு ரிசர்ச் பேப்பரே கிடையாது. சிம்லாவில் சில கம்யூனிஸ்ட் அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகள் சேர்ந்து அவங்க ஒரு ஆதாரம் இருக்குது 1923 எழுதப்பட்ட புத்தகத்தில் 5ஆம் பக்கத்தில்னு சொல்லி, அதில் அவர்கள் இந்த புத்தக குறிப்புகள் தங்களுடைய ஒர்க்குக்கு என்னென்ன அடிப்படை டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லும்பொழுது சொன்னதில் போய் பார்த்தா ஆண்டாள் நாச்சியார் பற்றி ரெஃபரன்ஸே இல்லை. இது ஏன் நடக்குது? நாம் சிந்தித்து பார்க்கணும். அதாவது தொடர்ந்து கிட்டத்தட்ட 170 ஆண்டுகளாக திட்டமிட்ட ரீதியில் மதம் மாற்றும் கிறிஸ்தவ தீய சக்திகள் நம்முடைய ஹிந்துக்களுடைய அடிப்படை விசுவாசத்தை தகர்க்கின்ற செயலிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். நீங்கள் எங்கே இந்தியானா யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்குன்னு சொன்னால், இங்கே சென்னையில் மயிலாப்பூரில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நண்பர்களே,
கால்டுவெல்லுன்னு ஒரு ஆள் திருநெல்வேலியில் இறங்குறாரு. அதே காலகட்டத்தில் இங்கே மயிலாப்பூரில் இறங்கின நபருக்கு பேர் ஜியு போப்புன்னு பேர். அந்த கால்டுவெல் திருநெல்வேலியில் இறங்கி முதல்ல அவர்கள் தேசிய சிந்தனை இருக்கின்ற நாடார் சமுதாய மக்களிடம் போய் மதம் மாற சொல்லி கேட்குறான். அப்போ நாடார் சமுதாய மக்கள் நாங்கள் மதம் மாற மாட்டோங்கிறாங்க. மதம் மாற மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் ஒரு புத்தகம் போடுறார் கால்டுவெல். அந்த புத்தகத்தோட டைட்டில் சானாஸ் ஆஃப் திருநெல்வேலின்னு பேர். அது தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்குது எங்கிட்ட, அந்த புஸ்தகம் இருக்குது. நான் எது பேசினாலும் ஆதாரம் இல்லைன்னா பேசுறது இல்லை. அதனால தான் சில பேருக்கு எரிச்சலே வருது. அது தமிழாக்கம் இருக்கு, திருநெல்வேலி சானார்கள் அப்படின்னு. அதில் என்ன சொல்கிறான் கால்டுவெல், இந்த நாடார் சமுதாயத்தினர் தமிழர்கள் இல்லை, இவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள். இந்த ஆங்கிலேயனோட யுக்தியே என்னன்னா, அவன் சொல்கிறான் இந்த திராவிடர்கள் முன்னாடி வந்தாங்க, அப்புறம் ஆரியர்கள் வந்தாங்க, அப்புறம் மங்கோலியர்கள் வந்தாங்க, அப்புறம் சாணார்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்திருக்கோம். முதல்ல வந்தவன் முதல்ல வெளிலப்போ, அடுத்து நாங்கள் போய்க்கிறோம். இந்த மாதிரி திட்டமிட்ட ரீதியில் அந்த மாதிரி புத்தகம் எழுதினார்கள். உடனே நாடார் சமுதாய மக்கள் வீதிக்கு வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள். அதனால் கால்டுவெல் தன்னோட புத்தகத்தை வாபஸ் வாங்கி கொண்டான். ஆனால் வெக்கங்கட்ட அரசாங்கம், தமிழ்நாடு அரசு அந்த கால்டுவெல்லுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கு திருநெல்வேலியில். ஆமாம், செலவு வச்சிருக்கான். அதோடு இல்லை, திப்பு சுல்தானுக்கு திண்டுக்கல்லில் மணிமண்டபம். இந்த திராவிட இயக்கங்கள்னு சொன்னாலே மானங்கட்ட அந்நிய சக்திகளின் கைக்கூலிகள்ங்கிறதுக்கு இதெல்லாம் மான்யூமெண்ட். அதே மாதிரியா இந்த ஜியு போப்புன்னு ஒரு ஆள் இங்க வந்தான். அவன் வந்தது எப்போ, மயிலாப்பூருக்கு 1840 வந்தவன் இங்க வந்து பார்த்துட்டு எதுக்கு வந்திருக்காங்க, இவங்களோட அசைன்மெண்ட்டு மதம் மாற்றம். அப்ப மதம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஜியு போப்பு ஒரு புக்கு எழுதியிருக்கான். அந்த ஜியு போப்போட புக்கை யாரும் படிக்கிறது இல்லை. இந்த திராவிட பகுத்தறிவுவாதிகள் யாருக்கெல்லாம் அடிப்படை புத்தியே கிடையாதோ அவன் தன்னை பகுத்தறிவாதின்னு அவனே சொல்லிக்கிறான். அந்த ஜியு போப் என்ன சொன்னா, புஸ்தமே இருக்கான், நாம் இங்க வந்திருப்பது மதம் மாற்ற, மதம் மாத்துறதுக்கு தடையாக இருப்பது மொழி. அதனால கிறிஸ்தவ பாதிரியார்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழை கற்றுக்கொண்டுதான் இவர்களை நாம் தாக்க வேண்டும் ரிலிஜியஸ்லி. ஆனா நம்மால் உடனே என்ன சொல்றாப்புல, கருப்பு திண்டை போட்டு மேலிங்க இழுத்துண்டு, ஜியு போப் தமிழுக்கு சேவை ஆற்றினார். அது சேவையா, இடியாப்பமா, இட்லியா, என்ன ஆற்றினார்னு எனக்கு தெரியல. ஜியு போப் தமிழுக்கு சேவை ஆற்றினார். அந்த ஜியு போப்பு 1886 ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துக்கு டைட்டில் என்ன, தி சாக்ரட் குரல் ஆஃப் திருவள்ளுவ நாயனார்னு பேரு. அதுக்குடைய மறுபதிப்பு 2015 வெளியிட்டிருக்கான். நாம் இதெல்லாம் வாங்கி படிக்கணும். முத இவன்லாம் யார், இவனுக்கு மணிமண்டபம் கட்டுற பயலுவெல்லாம் பச்சை தேச துரோகிகள், வெள்ளக்காரன், கைக்கூலிகள். ஏன்னா 1947 ஆகஸ்ட் 15 இது துக்க தினம். எல்லாரும் வீட்டில் கருப்பு கொடி கட்டுன்னு சொன்ன ஈவேராக்கு செலவு வைக்கிறத போல தேச துரோகம் வேற உண்டா, யோசிச்சு பார்க்கணும். ஆனால் அதை நாம் அன்னைக்கு ரெசிஸ்ட் பண்ணலையே. ஒரு புழுவை கூட கானர் பண்ணினா அது எதுக்கும். ஆனால் அதை விட மோசமாக நம்முடைய ஹிந்து சமுதாயத்தில் நாம் இருந்து விட்ட காரணத்தினால தான் அன்னிலேருந்து தொடருது. 1886 அந்த ஜியு போப்பு எழுதின புஸ்தகத்துக்கு பேரு சாக்ரட் குரல் ஆஃப் திருவள்ளுவர் நாயனார். அதில் அவர் என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் 9-10 நூற்றாண்டுங்கிறார். நமக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தெய்வ புலவர் திருவள்ளுவனார்.
இன்னமும் சரியா சொன்னா, திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது கடை தமிழ்ச்சங்க காலம். கடை தமிழ்ச்சங்க காலத்தில் உக்ர பெருவழுதி பாண்டிய மன்னன் ஆண்ட பொழுது பொற்றாமரை குளத்திலே சங்கப்பலகிலே வைத்து தமிழ் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் திருக்குறள். கடைச்சங்க காலம்னா எவ்வளவு ஆண்டுக்கு முன்னாடி? 2400 ஆண்டுக்கு முன்னாடி. ஏனென்றால் சிலப்பதிகாரம் 2100 ஆண்டுக்கு முந்தையது. அதுக்கு முன்னாடி தமிழர் வரலாறுல யார் ஆண்டதா என்ன பீரியட்னு சொல்றோம், எந்த சரித்திர குறிப்புகளுமே கிடையாது. களப்பிரர் காலம்னு பேர் அதுக்கு. அதுக்கு முன்னாடி கடைத்தமிழ்ச்சங்கம், அதுக்கு முன்னாடி இடைத்தமிழ்ச்சங்கம், அதுக்கு முன்னாடி முதற் தமிழ்ச்சங்கம். ஆக சங்க காலத்துல நிறைவேற்றப்பட்ட திருக்குறள். ஆனால் அந்த திருவள்ளுவர் எப்போ வாழ்ந்ததா ஜியு போப்பு சொல்றாரு? 9-10 நூற்றாண்டு. அவர் திருவள்ளுவர் கடற்கரையில் வாக்கிங் போகிறத இந்த ஜியு போப்பு தான் கூடவே போனாராம். அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? ஜியு போப்பு அது திருவள்ளுவர் வாக்கிங் போகும்போது செயின்ட் தாமஸுனுடைய அறிமுகம் கிடைத்தது. அந்த அறிமுகத்தால் திருவள்ளுவர் கிறிஸ்தவரானார். இன்னைக்கும் எழுதுறானுங்க தெய்வ நாயகமா, தி ஃப்ராட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர். அந்த எழுதுனா அதோட இன்னொரு புருடா, இது ஜெயின மத நூல்ங்கிறான். ஜெயின மத நூலா இருந்தா அதுல மகாலட்சுமி பத்தி வருமா? திருக்குறள் எழுதியிருக்கா இல்லையா? சரி, இந்திரனை பத்தி இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அது எப்படி ஜெயின மத நூல்? அதாவது இவர்களுடைய நோக்கம் என்ன? இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை நாம தகர்த்து எறிய வேண்டும். அதுதான் இப்போ ஆண்டாள தாயார் பற்றி சொல்லி இருக்கிற புருடா. இது முதல் தரம் இல்லை நண்பர்களே. 2012 இதையே அப்படியே சிறுகதையாக மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே சிறுகதையாக வெளியிட்டார்கள். பாட புத்தகமாக இருந்தது. உடனே அங்கே இருக்கின்ற இந்து உணர்வாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அந்த புஸ்தகம் வாபஸ் வாங்கப்பட்டது. அன்னைக்கு 6ஆம் தேதியா இதை ராஜபாளையத்தில் பேசும், 7ஆம் தேதி பேசும்பொழுது அன்னைக்கே அது ஏற்கனவே வாபஸ் வாங்கப்பட்டதுங்கிறது தெரியாமலா இது நடந்திருக்கு? வேண்டுமென்றே நம்முடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் க்வெஸ்சன் பண்ணணும். ஏனென்றால் இந்த நாட்டில் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டு தமிழா ஹிந்து இல்லைன்னு. அது சீமானா இருக்கட்டும், மே 17 இருக்கட்டும், தமிழா ஹிந்து இல்லைங்கிறான். ஹிந்து இல்லைன்னா தமிழே இல்லையா? தேவாரமும் திருவாசகம் 4000 திவ்ய பிரபந்தம், கம்பராமாயணம் பெரிய புராணம், திருக்குறள், இதெல்லாம் இல்லாமல் எங்கிருந்து வந்தது தமிழ்? இந்த தமிழ் மொழி வளர்த்தது ஹிந்து ஆன்மீகவாதிகள். அது ஆன்மீகம், அதை ராஜா பேசினா அது ஆன்மீக அரசியல். நம்ம ஆன்மீக அரசியல் தான். ஆன்மீக அரசியல்னா என்னன்னு எங்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. நான் சொன்னேன் நாத்திக அரசியல் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா தில்லை நட ராசனையும் திருவரங்க நாதனையும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கும் நாள் பொன்னாள்னு சொல்றது இல்லைன்னு அர்த்தம். வீதி தோறும் விநாயகர் சிலைகளை உடைப்பது இல்லைன்னு அர்த்தம். ஏரோட்டு முழவன் இயங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உணக்கதுக்கு தியாகை சாங்கிறது இல்லைன்னு அர்த்தம். அடியே மீனாட்சி, ஞானசம்பந்தருக்கு ஞான பால் கொடுத்தாயாமே, எனக்கு பசிக்கிறது எனக்கு பால் கொடுன்னு கேட்ட முட்டாள்தன காட்டுமிராண்டித்தனம் இனிமே இருக்காதுன்னு அர்த்தம். அடியே மீனாட்சி, உனக்கதற்கு வைரமுக்குத்தி கழட்டடி கள்ளின்னு, இதெல்லாம் வரம்பு பீன வார்த்தை இல்லையா, வன்முறை வார்த்தை இல்லையா? அந்த அண்ணாத்துறைக்கு ஊர் புறா செலவைக்கல, பேரறிஞர்னு சொல்லல, எவ்வளவு பெரிய அவமானம் இந்த தேசத்துல வாழற ஹிந்துக்களுக்குங்கிறேன் நான். தமிழ்நாட்டில் 89% ஹிந்துக்கள். இன்னைக்கு குஜராத்தில்
ஒரு முஸ்லீம் வேட்பாளர் ஒரு கிறிஸ்தவ வேட்பாளர் கூட நிறுத்தலை. யாரு? காங்கிரஸ்ல. அது மாத்திரமில்லை, தேசிய அளவில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டால் நாம் தைரியமாக வீதிக்கு வர முடியும். நிச்சயமாக நம்ம கோரிக்கை நிறைவேறும். ஏன்னா ராகுல் காந்தி குஜராத்துக்கு வராரு. நான் ஹிந்து சிவபக்தன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன். அவர் என்ன சொல்கிறாரு? ஜினோதாரி ஹிந்து, பூனல் போட்ட இந்து. குஜராத்தில் ஹிந்துக்கள் ஒற்றுமை இருக்கிற காரணத்தினால தானே இவங்க தகப்பனாரே 50% பார்சி, இவர் 50% இட்டாலியன். ஆனால் என்ன சொல்றாரு இப்ப நம்மகிட்ட வந்து? ஜினோதாரி ஹிந்து. இது இன்னைக்கு அவங்க சொல்றது இல்லைங்க, வீர சவர்கர் சொன்னாரு. ஹிந்து என்று சொல்லிக் கொண்டால் தான் ஓட்டு கிடைக்கும் சொன்னா காங்கிரஸ்காரன் கோட்டுக்கு மேல பூனால் போட்டுப்பான்னு. எவ்வளவு பெரிய மகான் அவர். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடக்குது. ஜினோதாரி ஹிந்துங்கிறான். ஆகவே அந்த அளவிற்கு அரசியல்வாதி ஒரே ஒரு வார்த்தைக்கு மாத்திரம்தான் பயப்படுவான், ஓட்டு. இன்னைக்கு திராவிட முன்னேற்றக்கான ஏற்கனவே டெபாசிட் போயிருச்சு, சோலி முடிஞ்சது. ஆனா அந்த திமுகவுக்கு நீங்க இங்க வந்து காலையில ஒரு 30 நாள் தொடர்ந்து ஆண்டாள் பற்றி பஜனை பண்ணி நம்ம பார்த்தசாரதி கோயில சுத்தி வரணும்னு சொன்னா நாளைக்கு செயல் தலைவர் செய்வாரா மாட்டாரா? செய்வார். நாம என்னவோ திமுகவை தடுக்கணும்னா இன்னொருத்தருக்கு போடணும்னு இல்ல, ஹிந்து உணர்வாளர்களோடு ஒற்றுமையா நாம இருந்தாலே அவன் மாறுவான், நாமையே மாறணும். நாமையே மாறணும். எப்படி எந்த மாதிரி மாற்றம் வரும்? ஜினோதாரி இந்து. ராகுல் காந்தி பூனல் போட்ட பிராமணன், பூனல் போட்ட ஹிந்து. எந்த அளவுக்கு இந்த தமிழகத்தில் இந்த ஹிந்து சமுதாயத்தின் ஒவ்வொரு சின்னங்களும் அவமானப்படுத்தப்பட்டது. ஈவேரா, அண்ணா, கருணாநிதி, இப்ப சகோதரி கனிமொழி வர. அதுலையும் பார்த்தா எப்பவுமே இந்த டிஎம்கே பீப்புள் ஆல் ஆர் கிராங்க்ஸ், ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்டு ஃபெலோஸ். அந்த மாதிரி சொல்கிறா, எங்கள் அம்மாவுக்கு கோயில் போகிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை யார் மறுத்தாலும் அதை எதிர்த்து நான் போராடுவேன். ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு கோயில் போகிற உரிமைக்கு போராடுவேன். ஆனால் உங்கள் அம்மா நம்பிக்கையை அசிங்கப்படுத்துவியா? யோஜனை பண்ணணும்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஹாஃப் பேக்கட் ஃபெலோஸ் வந்து தான் பகுத்தறிவுவாதின்னு சொல்லின்றதுனால எழுத்தாப்பிட இருக்கவன்லாம் முட்டாள்னு சொல்கிறான். ஐ அக்செப்ட். இன்னைக்கு இல்லை, நான் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். தயாளு அம்மாவும் என் சகோதரி துர்காவும் மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர்கள். ஏன்னா நாம் கோயிலுக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை, இந்த கார்கோடகன் வீட்டில் இருந்துட்டே கோயிலுக்கு போக முடியறது இல்லை. கார்கோடகன் வீட்டிலேயே எப்படி சொல்லி, ஏய் உன் பகுத்தறிவு கடவுள் மறுப்பெல்லாம் வாசல்ல கழட்டி போட்டுவிட்டு உள்ள வரணும், உள்ள பூஜை ரூம் இருக்கு சொல்லிட்டு இருக்கிற அந்த தாய்மார்கள் எவ்வளவு பெரிய தைரியமானவர்கள். தீர்க்க சுமங்களையா இருக்கட்டும் ரெண்டு பேரும். அதனால நமக்கு நிச்சயமா நான் போராடுவேன். ராஜாத்தி அம்மா கோயிலுக்கு போகப்படாதுன்னு கருணாநிதி சொன்னாலும் சரி, ஸ்டாலினே சொன்னாலும் சரி, ராஜாத்தி அம்மாளுக்காக இங்க இருக்கிற நாம எல்லாரும் போராட மாட்டோம். திருப்பதிக்கு போறதுக்கு வேணும்னு உரிமைக்கு இந்த அம்மா எதுக்கு? ஆனால் அந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்தலாமா? திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு சக்தி இருக்கான்னு கேட்கலாமா? நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேங்க, யார்கிட்ட வேணா விளையாடட்டும், ஏழுமலையான்ட்ட விளையாடுவோம். ஏன்னா ஒருத்தன் விளையாடினா அவருக்கு பேர் என்ன? ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி. ஐயோ, நான் விஜய் ஜோசப் ஜோசப் விஜய் சொன்னதையே பெரிய பிரச்சனை ஆகிட்டான். இப்ப திருப்பி இதை பண்ணிடுவாங்களோ? பண்ண பண்ணிட்டு போட்டோம், எனக்கு பொய் பேச வராது. அதனால நான் சமயத்தில் நினைக்கிறது உண்டு, am I a misfit to politics? சத்தியத்தை சொல்லியே ஆகணும்.
அவர் சொன்னாரு, ஏழு மலையாயினி ஏடு கொண்டல வாடா இல்லை, ஒரு மலை தான் சொந்தம். காரணம் ஏன் சொல்றாரு, இன்றைக்கு அது டிக்ளர்டு புனிதத்தலம், அதனால் அங்கே சிகரெட்டு போக முடியாது, மது போக முடியாது, மற்ற மத பிரச்சாரம் பண்ண முடியாது ஏழு மலையிலையும். ஆனால் சிலுவை கொண்டே ஊன்னாங்க. அதனால் அவர் சொன்னார், இதை சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களும் உடுப்பி பெஜாவூர் மடாதிபதியுமா சேர்ந்து கோர்ட்டு வர போய் தான் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தாங்க, அது ஏழு மலை தான், நீ ஒரு மலை சொல்ல முடியாதுன்னு. அந்த மாதிரி பேசியவர் அந்த ஏழு மலையில் ஒரு மலையில் அடிபட்டு இறந்தார், உடம்பு கூட கிடைக்கல. அதனால் பெருமாள்கிட்ட போய் விளையாடக்கூடாது, ஏழு மணி ஆண்டியா. ஆனால் நாம் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கணும். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த எழுச்சி தாயார் ஆண்டாள் நாச்சியாரோட அனுகிரகம், அதில் எந்த எள்ளுமுனை சந்தேகம் கூட கிடையாது. நான் 1987 30 வருஷமாக தமிழ்நாட்டில் குறைஞ்சது 10,000 இடத்துல கத்தியிருப்பேன். நான் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை நண்பர்களே, ஒரே நாளில் 10 கூட்டம் 12 கூட்டம் அப்படி பேசினவன் நான். நான் இந்து முன்ன முதல்ல 64 எனக்கு 7 வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவன். எங்கள் தகப்பனார் 48 ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட பொழுது தடையை எடுத்து சத்தியாகிரகம் பண்ணி முன்னாள் அகில இந்திய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தியும் எங்கள் தகப்பனாரும் தினமணியில் முன்னாடி ஆசிரியராக இருந்த அப்போ நல்லவர் ஐராவத மகாதேவன் இவங்க எல்லாரும் 6 மாதம் மதுரை ஜெயிலில் இருந்தவங்க. அதனால் பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு ஏற்பட்ட ஹிந்து எழுச்சி இதுவரை ஏற்படலை. அதனால் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஹிந்து எழுச்சி, இப்போ நான் வரும்பொழுது சொன்னாங்க, திருநெல்வேலியில் 10,000 பேர், 2 ஜீயர்கள், 15 சைவ மடாதிபதிகள், அத்தனை பேரும் ஒரே மேடையில் வந்து 10,000 கூட்டம் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அந்த படமெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு மாவட்ட தலைவர் தயாசங்கர் எங்கிட்ட சொன்னார். இப்போ வரும்போது ராமநாதபுரத்தெல்லாம் நிலைமை என்னென்னா, அங்கே கோவிலுக்கு அர்ச்சகரும் பெருமாள் கோவிலுக்கு பட்டாச்சாரியாருமே கிடைக்கிறது துர்லபமாக இருக்கிற ஊர். அங்கே 1,000 ஹிந்துக்கள் கூடி ஆண்டாள் தயாரை பற்றி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஆகவே கட்டிங் அக்ராஸ் ஆல் காஸ்ட் பேரியர்ஸ் இன்னைக்கு ஹிந்து சமுதாயம் ஒன்றாக கூடியிருக்கிறது. இதை நாம் இந்த எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். அதான் வைத்தியநாதன் சொன்னாப்பிள்ளன்னு சொல்கிறாங்க, குடிமை வச்சு 4 பாப்பாம் கத்துவாங்க பேசாமல் எழுதட்டும். அவரோட எடிட்டோரியல் போர்டில் இருக்கிற எல்லாருமே எதிர்த்த பொழுது அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை, இல்லை தப்பு கணக்கு போட்டார், போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு இன்றைக்கி மக்கள் எல்லாரும் வீதிக்க வந்துட்டாங்க. ஆகவே இதை கொச்சைப்படுத்த நீ எழுத தைரியமா அப்படின்னு சொல்லி ஹிந்து மத அடையாள சின்னத்தை கொச்சைப்படுத்துகிறவர் தினமணிக்கு ஆசிரியர், அவர் நேஷனலிஸ்ட் நியூஸ் பேப்பர். இது ஃப்ளாஷ் ஃப்ளட்டாக நின்றுடக்கூடாது. இன்றைக்கி என்ன நடக்கிறதுங்கிறத பற்றி மாத்திரம் சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் வெளியிலையும் வெளியூர் போக வேண்டியதும் இருக்குது. அதாவது அன்னைக்கு சொன்னது தில்லைநடராசனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கி வாயில் வைத்து புழக்கம் நாள் பொன்னாள். ஆனால் தாய்மார்களே பெரியோர்களே, அமைதியாக கேன்சர் மாதிரி 10,000 மேற்பட்ட கோவில்களை இவர்கள் அடித்து விட்டார்கள். நான் கடந்த 3 மாதமாக ஊர் ஊராக போகிறேன், கோவில் கோவிலா. ஏன்னா நான் 1980 கட்சி ஆரம்பித்தவன். நம்மோட இலக்கு என்ன, ஹிந்து அவேர்னஸ், ஹிந்து யூனிட்டி. அதுக்கு பிரதானமானது எது, நம்முடைய கோவில்கள். ஆகவே இதை அழிச்சிட்டா போதும், அவங்களோட நோக்கம் என்ன. ஆனால் இந்த டிஎம்கேயோ அல்லது திராவிட கழகங்கள் அவங்களுடைய பாரம்பரியத்தில் வந்த எல்லாருமே சயின்டிஃபிக் லூட்டர்ஸ். நான் சொல்லலை, சர்க்காரியாக சொன்னது நான் கோப்பேன், நானும் ஒன்லி கோட்டிங் சர்க்காரியா. எப்படி எஸ்சி போ மாலிக்கா சுபாஷ் சந்திர மாலிக் அதை கோட் பண்ண மாதிரி நானும் சர்க்காரியாவை கோட் பண்ணுறேன். ஒரு கோவிலை காணா போய்கிட்டா அதோட சொத்துக்களை எடுத்துடலாம் இல்லையா,
நாமையும் விடுறோம். இப்போது சமீபத்தில் பழவேற்காடுக்கு போய் 600 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆதி நாராயண சுவாமி கோவில் இருக்கு. ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை ஆதி நாராயண சுவாமி கோவில். அந்த கோவிலுக்கு போனேன் நான். பெருமாள் சன்னதி பூட்டியிருக்கு. இது ஏன் பூட்டியிருக்குன்னு கேட்டேன். அது 4.5 வருஷமாக அப்படித்தான் இருக்கு. 4.5 வருஷமா. சரி, தாயார் சன்னதி என்ன? சன்னதியே காணும். ஏன்பா இங்கே சன்னதி இல்லையான? இல்லை, இங்கே ஓட்டு இது இருந்தது, அங்கே ரெட் வுட்டில் இருந்தது கொட்டகை, அதனால 10 டன் ரெட் வுட்டை திருடுறதுக்காக தாயார் சன்னதியை காலி பண்ணிவிட்டானுங்க. ஆனால் கோவில் யார்கிட்ட இருக்கு? எண்டோமெண்டில். சரி, இது ஏன் பூட்டி இருக்கு? கோர்ட்டில் வழக்கு நடக்கிறது. வழக்கு எதுக்காக? 100 ஆண்டுக்கு மேலே ஆனதெல்லாம் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்னதுன்னு கேட்குறான். எங்கள் வீடு 55 வருஷம் ஆச்சு, நாளைக்கு என் பேரண்ட்டை வந்து அது என்னதுன்னு கேட்டுருவானோன்னு பயமாக இருக்கு எனக்கு. 100 வருஷம் ஆயிடுதே. அதனால் ஏஎஸ்ஐ எங்கிட்ட கொடுங்கிறான். எண்டோமெண்ட் எங்கிட்ட இருக்க அதனால் கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் ரெண்டு பேரும் ஓனர்ஷிப்புக்காக கேஸு கோர்ட்டில் நடக்கிறது. கோர்ட்டு பாட்டு நடக்கட்டும், நாளைக்கு கோர்ட்டு யாருக்கு சொந்தம்னு சொல்லட்டும். வேர் நாட் பாது. அதுக்காக பெருமாளுக்கு ஏன் நைவேத்தியம் நிறுத்தணும், ஏன் தீபம் நிறுத்தணும்? அதனால் நான் உடனே என்ன பண்ணேன், அந்த நான் பகிரங்கமாக சொல்கிறதில்ல, என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டும் வெளிப்படையாக பேசுறது தான், என்னோடய மைனஸ் பாயிண்ட்டும் அதுதான். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, உண்மையை பேசுவோமே. அப்போ அந்த ஈவோக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்றைக்கி சாயந்தரம் பெருமாளுக்கு நைவேத்தியம் இல்லைன்னா நாளைக்கு இனி ஈவோ இல்லை. நண்பர்களே, அன்னைக்கு மாலையில் 7 மணிக்கு அந்த ஈவோ ஃபோன் பண்ணி ஐயா சொன்னபடி பூட்டை திறந்து இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு, நாளையிலேருந்து காலையிலையும் மாலையிலையும் பூஜை நடக்கும். இதுக்கு ஒரு ராஜா அங்கே போகணுமா? அந்த ஊரில் இருக்கிற 10 பேர் பூட்டக்கூடாது, இல்லைன்னா பூட்டினே நாங்கள் வந்து உடச்சி நாங்கள் நைவேத்தியம் வைப்போம், நாங்கள் இது தீபம் வைப்போம்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு திறந்தவன் அன்னைக்கும் திறந்துருப்பான்ல. நம்ம குட்ட குட்ட குனிஞ்சோம், குனிய குனிய குட்டான். அது மாத்திரம் இல்லை, இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். திருவண்ணாமலையில் 2 கோவில் பற்றி ஏற்கனவே 2003 ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் ராஜா எம்எல்ஏயாக இருக்கும்பொழுது பேசினது. இந்த அரசாங்கம் இல்லாத கோவிலுக்கு ஈவோ போட்டிருக்குன்னு சொன்னேன்னா உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவலை மன்றத்தில் பதிவு செய்கிறாருன்னு. நான் சொன்னேன், நான் ஆர்டர் தரேன் உங்களுக்கு, இடும்பனார் கோவில் இளையனார் கோவில்னு 2, நீங்கள் ஈவோ போட்ட ஆர்டர் என் கையில் இருக்குது. கோவில் ஸ்தலத்தில் இருந்தால் நான் நாளைக்கு மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் அங்கே ஸ்தலத்தில் கோவில் இல்லைன்னா வி வில் ரெஸ்டோர். ஆனால் நண்பர்களே, இன்றைக்கும் இப்போ போனேன் நான், 15 நாள் முன்னாடி, டு பி எக்ஸாக்ட் 4th அன்னைக்கு போயிருந்தேன். நான் 4th அன்னைக்கு போனால் இன்னமும் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்குது. இளையனார் கோவில் இளையனார் கோவில்னா லக்ஷ்மணன் கோவில், இடும்பனுக்கான கோவில் இடும்பனாக இருக்கும். அப்போ நான் கேட்டேன், ஈவோ 2 பேரையும் கூப்பிட்டு ஏன் இங்கே இந்த கோவில் திருப்பி கட்டலைன்னு, இல்லைன்னா நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம். எப்படியெல்லாம் இது நடக்குதுங்கிறதுக்காக சொல்கிறேன். எதுக்காக கேஸ் போட்டுக்கு? இல்லை, 1995 அப்போ இருந்த தாசில்தார் ஒருத்தனுக்கு பட்டா கொடுத்துட்டார். ஆமாம், சாமி நிலத்தை நீங்கள் இந்த உலகத்திலேயே ஹிந்து சாமி மட்டும்தான் லிவிங் பர்சன், நம்ம அரசியல் சட்டம் சொல்றது. நம்ம பகவானுக்கு அவன் பேர்ல நிலம் வாங்கலாம், சொத்து அவன் பேர்ல, வேற யார் பேர்லயோ கிடையாது, ட்ரஸ்ட் பேர்லாம் கிடையாது. யாராவது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல இடம் வாங்கி கோவில் கட்டினா அது வேற விஷயம். ஆனால் ஹிந்து அறநிலைத்துறையில் எல்லா கோவில்களும் சொத்துக்கள் யார் பேரில்? பகவான் பேர். ஆனால் அதை ஒத்தான் ரத்து பண்ணுறான். நான் உடனே சொன்னேன், எங்கிட்ட எஸ்எல்ஆர் இருக்குது, ஏரிஜிஸ்டர் இருக்குது, இதில் வடக்கு வீதி சுப்பிரமணிய சுவாமிக்கு சொந்தமானது, டவுன் சர்வே நம்பர் 103138, அதுக்கு தான் சார் நாங்கள் போயிருக்கோம்னா. நீ பேசுறத ராஜா கிட்ட, சாதாரண ஆள்கிட்ட இல்லை. நீ பண்ண வேண்டியது என்ன? இப்போ இருக்கிற தாசில்தாரை விட்டு அன்னைக்கு கொடுத்த பட்டாவை ரத்து பண்ணு. 24 மணி நேரம் போதுமா? பண்ணிட்டு 10 நாள் டைம் தரேன், இடிச்சிருக்கணும் இந்த இடம்.
கோவில் கட்ட ஆரம்பிக்கணும், இல்லைன்னா அங்கே என்னோடய போராட்டம் நடக்கும்னு இன்னும் ரெண்டு நாளில் போகிறேன். நான் தொடர்ந்து எல்லா கோவில்களுடைய சொத்துக்களும் இன்றைக்கி ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. நீங்கள் நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு அமைச்சர்கள் வீடு இருக்கே, அதுக்கு எதிர்த்தாப்பில் கிரீன்வேஸ் ரோடு 305 கிரவுண்டு இருக்குது நண்பர்களே. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு இங்கே எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா? அடையாரில் 550 கிரவுண்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில் மட்டும் இந்து கோவில்களுடைய இடத்தினுடைய மதிப்பு மாத்திரம் எவ்வளோ தெரியுமா? 20,000 கோடி. 20,000 கோடி. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்போ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்டிஐயில். ஏன் பண்ணுறான்? நமக்கு இவனே சொல்லி கொடுக்குறான், அவங்க கிறிஸ்தவங்கள்லாம் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் பண்ணலை? இப்போது உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது 38,685 கோவிலில் எத்தனை இருக்குது எத்தனை இல்லைன்னு பார்க்கணும். அதனால் நாளையிலிருந்து அதுக்கு பண்ணலாம் இல்லையா, நாளையிலிருந்து கோவில் இருக்கு இல்லை, இடிபாடாக இருக்கு இல்லை, ஆக்கிரமிப்பில் இருக்கு கோவிலே இல்லைங்கிற சென்சஸ் எடுக்கிறதுக்கான வேலை நாளைக்கு துவங்குறது. 38,685 ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? இப்போ ஒரு குடும்ப தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவரோட பிரதான டியூட்டி என்ன? குடும்ப சொத்துக்கு வேலி போட்டு காப்பாற்றணும். நம்ம கோவில் சொத்துக்களை வேலி போட்டு காப்பாற்றாத ஆட்கள் இதான். இப்போ நம்ம வெப்சைட்டுக்கான லோகோ, அந்த வெப்சைட்டுன்றது பூரா என்னோட ஃபேஸ்புக்கு அண்ட் ட்விட்டர் ஃபாலோவர்ஸ்க்கான மீட்டிங் 4ஆம் தேதி. நீங்கள் எல்லாரும் ராஜா ஃபாலோ பண்ணுறீங்களா? சந்தோஷம். நான் ட்விட்டரில் போட்டுருவேன், இடம் நேரம் எல்லாமே வருது, பிகாஸ் இன்னைக்கு தான் வெப்சைட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் 38,685 கோவிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நான் போட்ட உடனே ஒருத்தர் கேட்குறாரு, ஐயர் தான் கோயிலில் இருப்பாரான். அடுத்த புழுகு இவங்க எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை வந்து ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கழகங்கள் ஈவேராலேருந்து ஆரம்பித்து இந்த சமுதாயத்தை ஏதோ நம்மளை வந்து ஒரு பிரமையில் உட்காத்தி வைக்கணும், இந்த மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. அதில் இன்னொன்று இருக்குது, அரசாங்கம் இவனை தண்ணி அடிக்க வச்சே காலி பண்ணி போடுவோம்னு அதை திறந்து விட்டுருக்கான் நிறைய. இப்போது என்னோடய குல தெய்வம் தஞ்சாவூர் ஜில்லாவில் மெலட்டூருக்கு பக்கத்தில் கோவத்தகுடி குல தெய்வம் பூர்ண புஷ்கலா சமேத சாஸ்தா. நான் ரெகுலராக குலதெய்வம் கோயில் தயவு பண்ணி சொல்கிறேன், நாம் எந்த பெரிய பிரபலமான கோயிலுக்கு போனாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். அதை விட்டுட்டு நாம் எங்கே போனாலும் சரி, அது நமக்கு பலன் இருக்காது. என் குலதெய்வம் கோவிலுக்கு பூஜாரி யாரு? வேளார் தான். எங்கள் அப்பா ருத்ரம் வெளியில் உட்காந்து தான் சொல்ல முடியும், அபிஷேகம் யார் பண்ண முடியும்? வேளார் தான் பண்ண முடியும். இது என்னோ சின்ன தெய்வங்கிறான், இல்லை அங்கே சின்னையனும் பொன்னையனும் சேர்ந்து நாங்கள் கும்பிடுறோம். இது எல்லா ஹிந்துக்களுக்கும் உள்ள மரபு, இன்னைக்கு விட்டுருக்கலாம் சில பேர், போகாமல் இருந்திருக்கலாம். அதனால் இப்போ சில பேர் சொல்கிறாங்க எனக்கு வெங்கடாஜலபதி குலதெய்வம்னு. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் எந்த சமுதாயமாக இருந்தாலும் குலதெய்வங்கிறது கிராமத்தில் தான் இருக்கும். நாம் விட்டுருப்போம் 2-3 தலைமுறை, தெரியலை, அதனால் நாம் நமக்கு வெங்கடாஜலபதி கோவில் அப்படி சொல்கிறோம். ஆகவே இந்த ஹிந்து சமுதாயத்தில் ஆரம்பத்திலிருந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததில்லை. வியாச பெருமான் யாரு? மகாவிஷ்ணு சுரூபம். ஹிந்துக்களுக்கு பிரதானமானது வேதம், வேதத்தை கொடுத்த வேத வியாசர் மச்சகந்தி என்கின்ற செம்படவ தாய்க்கு மகனாக பிறந்தவர். வால்மீகி யாரு? இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்தில், பஞ்சாப்ல, ஹிமாச்சல்ல, டெல்லியில வால்மீகினே சமுதாயம் இருக்கு, பட்டியல் சமுதாயம், நகர சுத்திகரிப்பாளர்கள். ஆனா வால்மீகி நமக்கு மகரிஷி இல்லையா? ராமாயணம் கொடுத்தவர் இல்லையா? ஆகவே
இந்த திராவிட கயவர்கள், வெள்ளக்காரன் கைக்கூலிகள், கால்டுவெல்லுடைய புத்திரர்கள், இவங்க எல்லாருமா சேர்ந்து திடீர்னு முதல்ல என்ன புரளி விட்டான், ஆரியன் எங்கேருந்தோ கைபர் போலன் கணவாய் வழியா வந்தான், அங்கதாங்க ஆரம்பிச்சான். நாடார் சமுதாய மக்கள் அந்த மாதிரி இலங்கையிலிருந்து வந்தாள்னு சொன்ன உடனே அவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள், புஸ்தத்தை வாபஸ் வாங்கினான். ஆனா இந்த புழுகுக்கு யாரும் வெகுண்டு எழுந்துக்கலையே, இது புழுகுன்னு யார் சொல்றது? டாக்டர் அம்பேத்கர் சொல்றார். என்ன சொல்றாரு? தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப பேரோட மூளைய டஸ்ட்பின் ஆக்கிட்டானுங்க. ஆகவே இவர்களுடைய சூது பொய் பித்தலாட்டம் அதுலேருந்து ஆரம்பிச்சது. அது எந்த வரைக்கும் வந்திருக்கு? கவியரசா பேரரசா? யார் தெரியுமா கவியரசு? கோதை ஆண்டால் தமிழை ஆண்டால் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டால் எழுதினவர் தான். எங்க ஊருக்காரர் காரக்குடி கண்ணதாசன், அவர் இல்ல கவிஞர். இந்த நாட்டினுடைய ரூட்டை அசைக்கிறதுல கொஞ்சம் சக்சீட் ஆயிடுத்து இந்த திராவிட இயக்கங்கள். காரணம் இந்துக்களுடைய அமைதி. விவேகானந்தர் சொல்றாரு, நீ உன் தாயோடு சாலையிலே போகும் பொழுது ஒரு துஷ்டன் உங்க அம்மாவை வந்து தப்பா பேசிட்டான் இல்லை தப்பா நடந்துட்டான், நீ கோபப்பட்டு அவனை தாக்க மாட்டாயா? யார் கேட்கறது? விவேகானந்தர். அடுத்தவரை என்ன சொல்றார்? அதே மாதிரி தாய்மதம் தாக்கப்படும் பொழுதும் உனக்கு ஆவேசம் வர வேண்டும். விவேகானந்தர் இந்துக்களுக்கு சுப்ரீம் கோர்ட். விவேகானந்தர் இந்துக்களுக்கு சுப்ரீம் கோர்ட். சுவாமி விவேகானந்தரை சொல்லிட்டார், உன் தாயை படித்தால் எப்படி வெகுண்டெழுவாய், அதுபோல தாய் மதத்தை படித்தாலும். அன்னைக்கு விநாயகர் சிலைகளை வீதியிலே உடைத்த பொழுது அல்லது சேலத்திலே எம்பெருமான் ராமன் படத்தை செருப்பால் அடித்த பொழுது, இதை பற்றி நான் வள்ளுவர் கோட்டத்தில் பேசினேன்னு அது ஒரு இஷ்யூ ஆக்கிவிட்டாங்க. நீங்கள் சொன்னால் இந்த உலகத்திலே மோஸ்ட் செக்குலர் பர்சன் யாருன்னா ஹெச்.ராஜா தான். ஏன்? இந்து மதம் செக்குலர். ரிக்வேதம் சொல்லுது, ஏக்கம் சத் பிப்ரா பகுதாவதந்தி. உண்மைங்கிறது ஒண்ணுதான், சரிதானே மாமா? அதை அறிஞர்கள் பலவாறாக சொல்லி இருக்கிறார்கள், பிப்ரஹா பகுதாவதந்தி. அதே மாதிரியா நமக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள்? ஆகாசாதி பதி தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதி கச்சதி. எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகிறதோ மழை நீர், ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் எப்படி கடலை சென்றடையுமோ, யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி, நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது அந்த நாராயணனுக்கு போய் சேரும். இதை விட செக்குலரிசம்டா, எது கம்யூனிசம்? ஏக இறைவன் ஒன்றே புனித நூல்னு சொல்லுவது மத வெறிங்கிறேனா? அது நமக்கு இல்லாததுனால தான் 70 ஆண்டு சீஸ் ஃபயர் வயலேஷன். எல்லை பாதுகா, எல்லையை மீறி வந்து எல்லை தாண்டி பயங்கரவாதம், எதனால? We have not sufficiently reacted to this book. அன்னைக்கு ராமன படத்தை செருப்பால் அடிச்சு வந்ததை எதிர்த்து சேலம் ராமசாமிங்கிற வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு நான் நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் மோகன் கிட்ட போச்சு, ஜஸ்டிஸ் மோகன். அப்போ அந்த வழக்கில் ராமசாமி, நான் இப்போ சொல்கிறது எதுக்கு, நாம் எந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறதுக்காக, நான் சொல்லலை, யார் சொல்கிறார்? ஐ எம் ஒன்லி கோட்டிங். ஓகே, கோட்டிங் இஸ் நாட் கிரிமினல். அதுலேயும் ஆதாரம் இல்லாத கோட் பண்ணுறதே கிரிமினல் இல்லை, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா ஆதாரத்தோடு பேசுறது தப்பு இல்லை. சேல ராமசாமி என்ன சொல்கிறாரு வழக்கில்? ஈவேரா இந்து மத உணர்வுகளை புண்படுத்தி இருக்கார். ஜஸ்டிஸ் மோகன் தீக்கா, அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி தீக்கா, குற்றவாளி ஈவேரா தீக்கா. அப்ப எப்படி நமக்கு நீதி கிடைக்கும்? நீதிபதி கேட்டது என்ன தெரியுமா? அந்த பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ்.
நீதிபதி மோகன் என்ன கேட்டார் தெரியுமா? இந்த ஊர்வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ரோடு ஓரத்தில் நிற்கிறதெல்லாம் ஹிந்து தானே? பேப்பரில் வந்த படத்தை காட்டி கேட்குறாரு. நம்ம சேல ராமசாமி சொல்கிறார், ராமான் மனம் புண்பட்டிருந்தால் அவன் சும்மா இருந்திருப்பானே. அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? வி ஷுட் சஃபிஷியன்ட்லி ரியாக்ட். நீதிபதி கேட்குறாருங்க, அதை நாம் செய்யாததுனால தான். ஆகவே இன்றைக்கு இங்கே கூடியிருக்கின்ற கூட்டம் ஆன்மீக சக்தியோடு என் ஆண்டாள் தாயாரை பற்றி இழிவாக பேசியவர் மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக. உயிர் போறதுக்கு 6 மணி நேரம் முன்னாடி ஒரு ஆள் என்னவெல்லாம் பேசினான் தெரியுமா? நீங்க பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் ஒரு விசித்திரம், அறிவே இல்லாதவன் தன்னை பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கிறான், ஞானமே இல்லாத அஜ்ஞானி என்ன சொல்லிக்கிறான் தானே? என்ன சொல்றது? இதுதான் கலிகாலமா? ஏன்னா கலியுகத்துக்கு தர்மத்துக்கு ஒரு காலம், ஆனா ஒரு காலம் தர்மமே இருக்காது. ஒண்ணு பயமால இருக்கு நமக்கு, ஒரு கால தர்மம் இருந்தா பரவாயில்ல, ஒரு காலம் தர்மமே இருக்காது இந்த தமிழ்நாட்டில் நினைச்சா. அதனால நாம என்ன செய்யணும்? உறுதியோடு, ஐ பிலீவ் இன் டெமோக்ராட்டிக் அஜிடேஷன். அதோட இந்த போராட்டம் நமக்கு இதோட நிற்கக்கூடாது. 38,685 கோவிலும் இந்துக்கள் கையில் வரணும். நிச்சயமா இந்த ஆண்டாள் தாயார் அதுவரை இந்த ராஜாவுக்கு ஆயுஷ் கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வென்றே தீர்வோம், ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்று தீரும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே தொடர்ந்து ஒரு பக்கம் அஜிடேஷன், இன்னொரு பக்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள், அதன் மூலமாக நாம் இந்துங்கிறவனை இனிமேல் தமிழகத்திலே இந்து மத உணர்வை புண்படுத்தவோ கொச்சையாக பேசவோ எவருக்கும் தைரியம் வரக்கூடாது. இதை தமிழின் பேரால் செய்யறத போல கயம வேற கிடையாது. என்றால் எத்தனை ஆன்மீக தமிழ் நூல்கள், ஆனா இந்த திராவிட இயக்கம் இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறது என்ன? வேலைக்காரன், ஓடிப்போனவள், போலீஸ், வேலைக்காரி, வேலைக்காரி, போலீஸ்காரன் மகள், ஓரிரவு. ஆனா எத்தனை இரவுகள் அவங்க அப்படி இருந்தான்னு என் கண்ணதாசன் எழுதின வனவாசம் புஸ்தகத்தை படிக்கணும். ஆகவே பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட கோரிக்கை, தொடர்ந்து நாம ஹிந்துவாக ரியாக்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு இஷ்யூக்கும். அதை நாம் செய்தோமே ஆனால் இன்னைக்கு நாம இந்த போராட்டத்தை வி கேன் டேக் இட் டு இட்ஸ் லாஜிக்கல் கன்க்ளூஷன்.